ஹலோ ஸ்டோரி இன்னைக்கு என்ன கதை கேட்க போகணும்னு தெரியுமா அக்பர் பீர்பால் கதை இருக்குல்ல அதுதான் கேட்க போறோம் அக்பர் வந்துட்டு ஒரு பெரிய ராஜா ஓகேவா பீர்பால் வந்துட்டு அவரோட அவையில் ஏற்றுங்க இருந்தாங்க அவர்தான் பீர்பால் ஓகேவா இப்போ அக்பர் வந்துட்டு டெய்லி காலைல எழுந்திரிச்ச உடனே சாமி போட்டோ இருக்குல்ல அதுதான் பார்ப்பாரு ஏன்னா அவர் நம்புறாரு சாமி போட்டோ பார்த்தா அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு சூப்பர் ஜாலியா இருக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு ஆஹ் ஒரு நாள் வந்துட்டு அவர் கண்ணு முடிக்கும் போது அவங்களோட அரண்மனையில சர்வன்ட் இருப்பாங்கல்ல அவர் வந்துட்டு உள்ள வந்துட்டாரு இல்ல வந்த உடனே அவர் முஞ்சி பார்த்துட்டாரு எழுந்த உடனே உடனே அக்பருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு ஓ எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்துட்டு நான் கண் முளிக்கும் போது வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு பயங்கரமா உடனே இருந்துட்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்றாரு எல்லாரையும் அவரோட எல்லாம் கூப்பிட்டு இவனை தூக்குல போடுறேங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவர் ரொம்ப எடுத்துப்படுறாரு ஐயோ நம்மளே தூக்குல போட போறாங்களா அப்படின்னு உன்னைக்கு வந்து பீர்பால் வர்றாரு பீர்பால் வந்த உடனே இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்களா பீர்பாலுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு என்னையா இது இப்படி போய் பண்ணலாமா இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேர டிங் டெங் டிங் டெங் ராஜா கிட்ட போறாரு ராஜா கிட்ட போய் நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்பர் வந்துட்டு கேக்குறாரு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எந்த சோன்னு கல்லு சாமி போட்டோதான் தான் பாப்பேன் இவன் வந்துட்டு இவன் மூஞ்சை காட்டின இன்னைக்கு நிறைய பிரச்சனை எனக்கு வந்துச்சு எனக்கு இவன் மூஞ்சில முடிச்சனால்தான் பயங்கர டென்ஷன் அதனாலதான் நான் இவனை தூக்கில போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே பீர்பால் கேட்கிறாரு அவனாச்சும் உங்க உங்க முன்னாடி வந்ததுனால உங்களுக்கு பிரச்சனை தான் வந்தது ஆனா உங்க மூஞ்சில முழிச்சா பாருங்க அவனுக்கு தூக்கு தண்டனே கிடைக்க போகுது இப்ப இல்ல யாரு பெரிய அபசகுனமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்பா இருக்காரு அவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா கூப்பிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அவனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லைன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இவங்களை பார்த்தா நல்லா சேர்க்கணும் இவங்களை பார்த்தா கெட்ட சேர்க்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது நம்ம எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் ஓகேவா நாளைக்கு வேற ஸ்டோரி கேட்போமா குட் நைட் தும்புங்களா பாய்